ஹாய் நண்பனா, இந்த விபின். நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன், இந்தியன் கேமிங் கம்யூனிட்டிக்கு வந்துட்டு 2023 ஒரு பெரிய வருஷமாக இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்துட்டு இந்தியன் டெவலப்பர்ஸ் வந்துட்டு கேண்டி கிராஷ் மாதிரியும் லூடோ மாதிரியும் வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு நம்ம இந்தியன் டெவலப்பர்ஸ் ட்ரெண்டிங்கை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த இண்டஸ் கேமாக இருக்கட்டும், யூஜிடபிள்யூவாக இருக்கட்டும், மும்பை கல்லிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் பற்றி நம்ம சொல்லலாம். 2023 ஸ்டார்டிங்லேயே இந்தியன் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ண புது பேட்டில் ராயல் கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீபப்ளிக் டேக்கு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அவைலபிளாக இருக்கு. இந்த கேமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் பேட்டில் ராயல். இந்த இண்டஸ் பேட்டில் ராயல் கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்காக ப்ளே ஸ்டோரில் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐஓஎஸ்க்கு இது வரைக்குமே கூடுகல, கூடிய சீக்கிரமே வந்து ஐஓஎஸ்க்கும் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் இண்டஸ் கேமோட ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. கேம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போதே நீங்கள் இப்போ வந்துட்டு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கள ஒரு இமெயில், அந்த இமெயில் வச்சுட்டு நீங்கள் இண்டஸ் கேம் வந்துட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அவதார் ஃப்ரேம் வந்து கிடச்சிடும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ண வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ப்ரோ, இதெல்லாம் இருக்கட்டும், கேம் எப்படி ப்ரோ இருக்கு, கேம் பிடிச்சாதானே வந்துட்டு நம்மளால் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இண்டஸ் பேட்டில் ராயல் கேமோட வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் யூடியூப் சேனலில் வந்துட்டு இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமில் லிங்கும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லாமல் வந்துட்டு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதுதான் வந்துட்டு அந்த கேம் ப்ளே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கேம் ப்ளே பார்த்தோன்னே நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, என்ன ப்ரோ பார்க்குறதுக்கு வேலரோண்ட் அண்ட் அதே மாதிரி அப்பெக்ஸ் லெஜெண்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு. எஸ், எனக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது ஏதோ வந்துட்டு அப்பெக்ஸ் லெஜெண்ட் அதே சேம் லுக்கில் தான் வந்துட்டு எனக்கும் ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கேரக்டர் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் கேம் ப்ளேலாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பழக்கப்பட்ட கேரக்டர் மாதிரியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. எஸ் அபெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சிமிலராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கேமோட கிராஃபிக்ஸ் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவல் அந்த கேம் ப்ளேலாம் வந்து பார்க்கும்போது இதோட கிராஃபிக்ஸ் உண்மையிலே நெக்ஸ்ட் லெவலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது ஆல்ஃபா கேம் ப்ளே. ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மேப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட்டாக நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் பார்க்க முடியும். எஸ், நம்ம இந்தியன் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணது கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான ஒரு சாயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அஸ் யூஷுவல் ஒவ்வொரு பேட்டில் ராயல் மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஐலாண்டில் வந்து கொண்டு விடுவாங்க, அங்கேருந்து நீங்கள் சர்வை பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட். ஆக்சுவலாக இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் ப்ளே பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ட்ரெய்லரை பார்த்து தான் வந்துட்டு கெஸ் பண்ணுறோம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதோட ஆல்ஃபா பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடச்சிடும். ப்ளே பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த கேம் எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா, நம்ம இந்தியன் கேமிங் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமா அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாஜி அண்டு இது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஜிக்கு எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது, நெக்ஸ்ட்டு ஒரு நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கேம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சேன்னா அந்த வீடியோவை லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் அண்ட் கேம் ப்ளே பற்றிலாம் நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடமே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.